ப்ரைஸ் த லார்ட். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேலூர் மண்டல காட்பாடி ஏஜ் சபையின் மூலமாய் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில வாரங்களாக கனி கொடுத்தல் என்ற தலைப்பின் கீழ் அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முன்பு ஒரு காலத்தில் தேவனை அறியாது இருந்த நம்மை அவர் கிருபையினால் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து இந்த கனமான ஊழியத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? கனியுள்ள வாழ்க்கையாய் அமைந்திருக்கிறதா? கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதுதான். கனியுள்ள வாழ்க்கை. சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று வாசிக்கிறோம். ஒரு மரம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமானால் அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்க வேண்டும். அதே சங்கீதம் 2 பார்ப்போமானால், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போலவும் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மனுஷனாய் காணப்படுகிறான். நாமும் இன்றைக்கு ஒருவேளை வேதம் வாசிப்பதில் அதை தியானிப்பதில் குறைவுபட்டிருப்போமானால், இன்றைக்கு அதிகமாய் வேத புத்தகத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வீராக. கனி கொடுக்கிற வாழ்க்கையாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் முதலாவது நாம் வேத புத்தகத்தின் மீது பிரியம் வைக்க வேண்டும். வேதத்தை நேசிக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாம் தியானமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய் மாறும். தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். அந்த வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல நம்முடைய வாழ்க்கை மாறி கனியுள்ள வாழ்க்கையாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்து நாம் பார்ப்போம் கலாத்தியர் 5:22. ஆவின் கனியை பற்றி நாம் பார்க்கிறோம். அநேகர் நம்மில் இதை வாசித்திருப்போம், பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஆவின் கனிகளை பற்றி நாம் பார்த்திருப்போம். முதலாவது ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று நாம் வாசிக்கிறோம். இதில் நாம் பார்ப்போமானால் முதலாவது அன்பை பற்றி நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மீது வைத்த அன்பு அளவற்ற அன்பு. அது பரிசுத்தமான அன்பு, தியாகமான அன்பு. இப்படிப்பட்ட அன்பு நம்மில் காணப்பட வேண்டும். மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்பது அன்பு அல்ல. நம்மை விரோதிக்கிறவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அடுத்தபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழிய செய்யுங்கள் என்று வேதம் கூறுகிறது. சிலுவை பரியந்தம் அவர் நம் மீது அன்பு வைத்தார் என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு, தூய்மையான அன்பு நம்மில் காணப்பட வேண்டும். அடுத்தது நாம் பார்க்கிறோம் சந்தோஷம். எந்த நிலைமையிலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், எது நடக்காவிட்டாலும், எது வந்தாலும், எது போனாலும் அவரில் சந்தோஷமாய் இருக்க நாம் பழகி கொள்ள வேண்டுமாம். அடுத்து யாவரோடும் நாம் சமாதானமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். மற்றவர்களை வெறுக்கக்கூடாது, மற்றவர் மீது கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தவரை யாவரோடும் சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று சமாதான பிரபு என்று வேதம் கூறுகிறது.
நாம் யாவரோடு சமாதானமாக இருக்கும் பொழுது நாம் யாராய் மாறுகிறோம் தெரியுமா? அவர் சமாதான பிரபு என்றால் நாமளும் ராஜாத்திகளாய் காணப்படுகிறோம். சமாதானமாக இருக்கும் பொழுது நாம் ராஜாத்திகளாய் காணப்படுகிறோம். அடுத்து நீடிய பொறுமை நமக்கு மிக மிக முக்கியம். எல்லாவற்றிலும் பொறுமை, எந்த சூழ்நிலையிலும் பொறுமை நமக்குள் காணப்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, தேவனிடத்தில் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து அதற்கு பதில் வரும் வரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதுவும் நீடிய பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டுமாம். அதே போல மற்றவர்களுக்கு தயவு பாராட்ட வேண்டும் என்று ஆவின் கனியில் நாம் பார்க்கிறோம். இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும். அவருடைய நாமம் தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணம் நம்மில் காணப்பட வேண்டும். அடுத்து நற்குணம். ஆங்கில வேத புத்தகத்தில் கூறுகிறது, குட்னஸஸ், நல்ல குணம் நம்மில் காணப்பட வேண்டும். மற்றவர்களை புறம் கூறக்கூடாது, மற்றவர்களை குறைவாக எண்ணக்கூடாது. விசுவாசிகளோ அல்லது மற்றவர்களோ நம்மிடம் ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை இன்னொருவரிடம் நாம் ஷேர் பண்ணக்கூடாது. இது மிக மிக சபையில் முக்கியமானது. இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமீன். நாம் அடுத்து பார்ப்போம் விசுவாசம். அதுவே நம்முடைய சுவாசமாய் மாற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லது ஊழியத்தில் பல போராட்டங்கள் இருக்கலாம். இதற்காக ஜெபித்தும் இன்னும் நடக்கவில்லை என்று நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். நாம் சந்தேகப்படாமல் கண்ணை மூடிட்டு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமீன். அடுத்து சாந்தம், மிக முக்கியமானது. சாந்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். எந்த காரியத்திலும் சீக்கிரமாய் கோபம் கொள்ளக்கூடாது, முடிவெடுக்கவும் கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய சாந்த குணத்தை மற்றவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சாந்தம் உள்ளவர். அடுத்து இச்சையடக்கம். எல்லாவற்றிலும் நாம் அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கும்போது அதன் மீது ஆசைப்படக்கூடாது, அதை விரும்பவும் கூடாது. அதுவே இச்சையாய் மாறி நம்முடைய பார்வைக்கு ஏவாளை போல இச்சிக்கப்படத்தக்க குணம் நம்மில் வராதபடிக்கு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். அதுவே தேவ சித்தத்தை நம்மை விட்டு விலக்குகிற காரியமாய் மாறிவிடக்கூடாது. இத்தனை சுபாவங்களும், ஆவின் கனியான இத்தனை சுபாவங்களும் நம்மில் காணப்பட வேண்டும். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. அடுத்து மார்க்கு 11:13 அத்தி மரத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அத்திப்பழ காலமாய் இல்லாதிருந்தும் கனிகள் இருப்பது போல் இலைகளுள்ள அத்திமரமாய் அது இருந்தது. வெளி தோற்றத்திற்கு நல்ல இலைகள் அதில் காணப்பட்டது, செழிப்பாகவும் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவருக்கு அதனால் கனி கொடுக்க முடியவில்லை. இன்றைக்கு நாம் சபையில் நன்றாக ஆராதிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் தேவனுக்கு ஏற்ற கனிகள் நம்மில் காணப்படுகிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரே திராட்சை செடி, அவரிடத்தில் நாம் கொடியாய் படரும்போது தான் நாம் கனி கொடுக்க முடியும். அவரோடு அதிகமாய் சேரும்போது தான் நம் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய் மாறும். வெளிப்படுத்தின விசேஷம் 14:18 பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் என்று வாசிக்கிறோம். பூமியின் திராட்சை பழங்களாயிராத படிக்கும், அவருடைய கோபாக்கினையில் அகப்படாத படிக்கும். இயேசுவாகிய திராட்சை செடியில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கவும் கர்த்தர் நம்மை காத்து நடத்துவாராக. அவர் வருகையில் அவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இதை கேட்கிற உள்ளங்களிலே தேவ ஆவியானவர் கிரியை செய்து பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.